ஹலோ ஹால், வெல்கம் டு அனதர் ஒன் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் சைட்டேஷன் அண்ட் டைரக்டரிஸ்னா என்ன, ஸோ சைட்டேஷனில் வந்து என்ன மெயின் ப்ராசஸ் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஆஃப் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் சைட்டேஷன் வந்து ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவிங் த லோக்கல் ரேங்கிங். ஸோ சைட்டேஷன்ஸ் வந்து நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து ரேங்கிங்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் சைட்டேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம கூகுள் மை பிஸ்னஸில் கொடுத்துருக்குற பிஸ்னஸ் நேம், ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ், இது எத்தனை அளவுக்கு ஐ மீன் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி எத்தனை பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அது மூலிமா நம்ம ஈஸியாக ரேங்கிங் வந்து பூஸ்டப் பண்ண முடியும். ஃபார் பிஸ்னஸ் வந்து 120 to 150 சைட்டேஷன் இருந்துச்சுன்னா லோக்கல் ரேங்கிங்கில் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியும். சைட்டேஷன் மீன்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறது, லைக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஆர்டிக்கல், பிளாக்ஸ், இந்த மாதிரி நம்ம ரைட் அவுட் பண்ணி ஒரு சைட்டேஷன் கிரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேங்கிங் பூஸ்டர் நல்லா இருக்கும். ஸோ நம்ம சைட்டேஷன் ப்ராசஸ் ரிலேட்டட், சர்வீஸ் ரிலேட்டட் நம்ம நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம் சைட்டேஷன் பேஸில். ஸோ உங்களுக்கு எதனா நீட் ஹெல்ப் ஆர் எனி திங் சப்போர்ட் ரிலேட்டட் டு த சைட்டேஷன், தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.